ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பலாப்பழ கேசரி. வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம். நாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். முக்கணியில் இரண்டாவது கனி பலாப்பழத்தை வச்சு எப்படி கேசரி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பலாப்பழம் வந்து ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் வெள்ளை ஒயிட் ரவா எடுத்திருக்கேன். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்கன்னா கோதுமை ரவா கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் அளவு வந்து எப்பயுமே வந்து 2 கப்பு போடுவோம். கேசரிக்கு 2 கப்பு 1.5 கப்பு போடுவோம். ஆனால் நம்ம பலாப்பழம் சேர்க்கறதுனால பலாப்பழத்தில் ஸ்வீட்டு இது இருக்கிறதுனால நம்ம வந்து 1 கப்பு மட்டும் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து திராட்சை வந்து 10-15 எடுத்திருக்கேன். முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன். 5 பீஸை வந்து தனித்தனியாக உடச்சி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். கேசரி பவுட்ரு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லை எனக்கு வேணாம் அது ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு பிடிக்காது, இல்லை கேசரி பவுட்ரு சேர்த்துறது தப்புன்னு நினைக்கிறவங்க வந்து சேர்த்தாமே விட்டுறலாம். ஆனால் நான் கேசரி பவுட்ரு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்த போகிறேன் கலருக்காக. இப்போ 1 கப் ரவையை வானொலியை ஸ்டவ்வில் பற்ற வச்சு நம்ம 1 கப் ரவையை கொட்டி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரவை ரோஸ்டட் ரவையாக இருந்தால் அப்படியே நீங்கள் கூட சேர்த்திக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் வறுத்து எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு லைட் ப்ரௌன் கோல்டன் கலர் மாதிரி வருது. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரவை அறுக்கிற வருபடுற நேரத்துலையே நான் பலாப்பழத்தை கியூப் கியூபாக குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் விட்டுட்டு இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நுணுக்கி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி வச்சுருக்க முந்திரி வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆன லைட்டாக கொஞ்சம் சூடேறி ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்குங்க. முதலே சேர்த்துனீங்கன்னா திராட்சை வந்து பபுள்ஸ் மாதிரி ஆகி கருகிற மாதிரி ஆயிரும். பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்றும் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம திராட்சையை சேர்த்திக்கலாம். முந்திரின் திராட்சை வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுலில் வந்து 3 பவுலுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பவுலோட இந்த பவுல் கொஞ்சம் பெருசுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரவை வந்து நல்லா வெந்தா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், அதுக்காக குழந்தைகளுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், அதுக்காக தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பபுள்ஸாக தண்ணி கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து கேசரி பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டு கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்ததுக்கப்புறம்
கலந்ததுக்கப்புறம் கலந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கட்டி பிடிக்காது உங்களுக்கு, இல்லாட்டி கட்டி பிடிக்கும். எப்பயுமே ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி தான் இந்த வேலையை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரவை தண்ணியில் கொதிக்க கொதிக்க அந்த இது வந்து மேலே தெரிச்சு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொட்டிக்கிட்டே கிண்டினோம்னா கட்டி விழாமல் இருந்தால் தான் அங்கங்கே திப்பி திப்பியாக கட்டி இல்லாமல் கேசரி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சவுடனே ரவையை கொட்டி ரெண்டு நிமிஷம் கழிச்சு கிளறி விட்டுனே அந்த பபிள்ஸ் பபிள்ஸா ரவை தண்ணி ஈர்த்து பபிள்ஸ் பபிள்ஸா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பி பபிள்ஸ் பபிள்ஸா அப்ப வந்து கிண்டிக்கிட்டே சுகரை கொட்டிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுகரை கொட்டையில் அதுவே தண்ணி விடுற மாதிரி ஆயிரும். இதுக்கு தேவையான நெய் ஏலக்காய் தூளாவும் போட்டுக்கலாம். நான் ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டிய மெயின் டிஷ்ஷான பலாப்பழம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டு கிண்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரியும் கிஸ்மிஸ் நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் எடுத்து கிண்டி ரவையும் வெந்து ஒட்டாமல் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் அல்வா மாதிரி ஒட்டாமல் வருது. கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துனோம்னா ரவை வந்து அல்வா டேஸ்ட்டுக்கு வரும். சூடாக சாப்பிட சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து பலாப்பழம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், சில குழந்தைகள் வந்து பலாப்பழம் விரும்பி அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அவங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கேசரி ஃபார்ம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.